ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீப காலத்தில் இந்த ஹைப்ரிட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நிறையா நம்ம கேள்விப்படுறோம். புதுசாக நிறைய கார்ஸ் வந்து ஹைப்ரிட்ல நமக்கு வந்து லான்ச் ஆகுது. முன்னாடி ரொம்ப லக்ஸுரி காரில் இருந்த விஷயம் வந்து இப்போ வந்து பட்ஜெட் கார்லே வர ஆரம்பிச்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, டொயோட்டாவில் ஹைரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மாருதியில் கிராண்ட் விட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இனோவா கிறிஸ்டாவில் புக்கிங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டீசல் வெஹிக்கிளை. எதுக்காகனா, இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இனோவாக்குள்ள கொண்டு வர்றதுக்காக. அப்போ நம்ம வந்து ஈவியை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஈவிக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ இந்த ஹைப்ரிட் அப்படின்னா என்ன, அதில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ஆப் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். குக்கு எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லேயும் சரி ஐஃபோன்லேயும் இந்த ஆப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மெயினாக இது வந்து எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவோம். பட் அந்த புக்குக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ அது எப்படி தான் நம்ம வந்து அந்த கண்டென்ட் நம்ம எடுக்கிறது அப்படின்னா, ஒரு ஆடியோவாக அதை கொடுத்தோங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த டாடா அப்படிங்கிற ஒரு பிராண்டு காரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ரத்தன் டாடா அப்படிங்கிற ஒரு தனி நபர் மேலே நம்ம எல்லாரும் வச்சுருக்கிற மரியாதையினால் அந்த பிராண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி வந்து இப்போ போயிட்டுருக்கு. அப்போ அவரோட ஒரு பயோகிராஃபி வந்து ஒரு ஆடியோவாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம கேட்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பல விஷயங்கள் ட்ரூத் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு ஆடியோவாக நம்ம கேட்கும்போது இன்னுமே வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி 4000-க்கும் மேற்பட்ட புக்ஸை வந்து இந்த ஆப்பில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரேட்டிங்குமே வந்து ரொம்ப நல்ல ரேட்டிங் வந்து அந்த ஆப்புக்கு வந்து உங்களுக்கு இருக்குது. அவங்க இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 399 வந்து கொடுக்குறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 50% ஆஃபில் 199 இந்த ஆப் வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு பிர்லா 50 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தமிழில் ஆக்சுவலாக சொல்லணும்னா கலப்படம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மோர் தென் ஒன் விஷயத்தை வந்து கிளப் பண்ணி பண்ணுறது தான் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆட்டோமொபைலில் ஹைப்ரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு ஃபியூவலை வந்து ஒரே காரில் வச்சுருக்கிற பேர் தான் வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பெட்ரோல் அண்ட் ஈவி இருக்கலாம், இல்லை டீசல் அண்ட் ஈவி இருக்கலாம். பட் யூரோப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீசல் அண்ட் ஈவி வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. பட் இந்தியாவில் இப்போ வரைக்கும் வந்து பெட்ரோல் அண்ட் ஈவி காம்பினேஷன் தான் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஹைப்ரிட்டில் நம்மளால் பார்க்க முடியுது, ரைட்? அப்போ ஹைப்ரிட் அப்படின்னா ரெண்டு ஃபியூவல் இருக்கணும். அதில் ஒன்று எலக்ட்ரிசிட்டி கம்பல்சரி, ஆர் உங்களுக்கு பெட்ரோலாக இருக்கலாம் இல்லை டீசலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை தான் வந்து நம்ம ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? இந்த ஹைப்ரிட்டில் மேஜராக ரெண்டு கேட்டகரியாக வந்து உங்களுக்கு பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சீரியஸ் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று பேரலல் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சீரியஸ் ஹைப்ரிட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைப்ரிட்ங்கிறது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்கள் காரோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த சீரியஸ் ஹைப்ரிட் வந்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ரேசிங் கார்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபெராரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரோட ஆக்சலரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அப்போது பவர் வந்து எப்போயுமே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் மோட்டர் வந்து சப்போர்ட் பண்ணி ரெண்டுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வீலை வந்து டிரைவ் பண்ணும். ஓகே, பேரலல் ஹைப்ரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதே தான் இப்போ நம்ம மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்குற ஹைப்ரிட் எல்லாமே வந்து இந்த பேரலல் ஹைப்ரிட் தான். இப்போ இது எதுக்காக அப்படின்னா, நம்பர் ஒன் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, நம்பர் டூ என்ன அப்படின்னா உங்களோட ஃபியூவலோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதாவது நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ணுற பெட்ரோலோ டீசலோ அதோட எஃபிஷியன்சி மைலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற ஹைப்ரிட் தான் வந்து பேரலல் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பேரலல் ஹைப்ரிட்டில் நிறையா டைப்ஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம
நமக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க ஃபுல் ஹைப்ரிட், மைல்ட் ஹைப்ரிட், ஸ்மார்ட் ஹைப்ரிட், செமி ஹைப்ரிட் இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த பேரலில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க, மைல்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்தது ப்ளக்இன் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி இந்த மூணு டைப் ஆஃப் ஹைப்ரிட் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது. மிச்சப்படி மாருதி சொல்கிற இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிடு இதெல்லாமே வந்து அவங்களா வந்து உருவாக்கிக்கிட்டது தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ அப்போ இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஹைப்ரிடோட செக்மெண்ட்லேயே அது வந்து உங்களுக்கு வராது. ஓகே ரைட். இப்போ இந்த ஒவ்வொன்று என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. இந்த ஃபுல் ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட். அப்போ இந்த ஃபுல் ஹைப்ரிட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு இன்ஜினுமே வந்து இன்டிபெண்ட்டாக ஃபுல்லாகவே உங்களோட டிரைவர் ஐ மீன் வீல்ஸை வந்து ரன் பண்ணும். அதாவது உங்களோட கம்பஷன் இன்ஜின், அதாவது பெட்ரோல் இன்ஜினோ டீசல் இன்ஜினோ வந்து உங்கள் வீலை வந்து டிரைவ் பண்ணும் ஃபுல்லாகவே. அப்படி இல்லை அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு வெஹிக்கிள் ஃபுல் இவியில் கூட உங்களுக்கு ரன் ஆகும். இதை தான் வந்து ஃபுல் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. இப்போது நம்ம ரீசெண்டாக கூட நம்ம ஒரு சில வீடியோஸில் இந்த ஹோண்டாவோட இஹெச்இவி வெஹிக்கிளை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஃபுல் டெக்னாலஜி பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நம்ம காரை கையில் வச்சு அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. அப்போ அந்த வெஹிக்கிளை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபுல் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு போர்ஷனுமே வந்து அதில் வருது. எப்போ வரும் அப்படின்னா, ஹை ஸ்பீடில் வண்டி வந்து ஃபுல் பெட்ரோலில் வந்து உங்களுக்கு ரன் ஆகும், லோ ஸ்பீடில் ஃபுல் இவியில் ரன் ஆகும். அப்போ இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் ஹைப்ரிட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே. அடுத்தது மைல்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். மைல்ட் ஹைப்ரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எய்தர் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகும், பட் உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஜினே ரன் பண்ண வச்சு அதிலிருந்து பவர் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து மைல்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு காரை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து மைல்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது ப்ளக்இன் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ப்ளக்இன் ஹைப்ரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட பெட்ரோல் இன்ஜினோ டீசல் இன்ஜினோ காரில் இருக்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக ரன் ஆகாது, வீல்ஸை ரன் பண்ணுறதுக்காக மட்டுமே ரன் ஆகும். அப்போ எப்படி பேட்டரியை சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்டர்னலாக பவரை வந்து என்ன பண்ணலாம், ப்ளக் பண்ணி உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். அதாவது ஒரு இவி வெஹிக்கிளை எப்படி நம்ம ஃபுல் இவி வெஹிக்கிளை எப்படி நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளையும் நீங்கள் என்ன பண்ணலாம், பவர் ப்ளக் பண்ணிவிட்டு உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். அதை தான் வந்து ப்ளக்இன் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களோட பெட்ரோலையோ டீசலையோ நீங்கள் யூஸ் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து மைலேஜ் ரொம்பவே வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும். அதாவது உங்களோட பெட்ரோல் வந்து ஒன்லி நீங்கள் காரை மட்டுமே ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் ஃபுல் ஈவியாகவும் அந்த காரை வந்து உங்களால் ஓட்ட முடியும். அப்போ அந்த ரேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான கேட்டகரி வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிக்ஸ் வந்து அதில் இருக்குது. இன்னொன்று, இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், சரியா ரைட். அப்போது இந்த மாதிரி ஹைப்ரிட் போகிறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன், ஒரு என்வாரன்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக டக்குன்னு நீங்கள் ஜம்ப் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோலெல்லாம் எரிச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜ் பண்ணுறோம். அப்போ அதில் பொல்யூஷன் வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். பட் இந்த ஹைப்ரிட்டில் இந்த ப்ளக்இன் அப்படிங்கிறத தவிர இந்த ஃபுல் ஹைப்ரிட் மைல் ஹைப்ரிட்லாம் வந்து நம்ம தனியாகவே எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறதில்ல, இன்ஜினே வந்து என்ன பண்ணிக்குது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜின் ஒன்று இருக்கும் நம்ம காரில், இன்னொன்று எலக்ட்ரிக் மோட்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த எலக்ட்ரிக் மோட்ரு வந்து சம்டைம் அல்டர்னேட்டராகவும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், சரி. அல்டர்னேட்டர் ஒர்க் ஆகும்போது என்ன பண்ணும், பவரை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின்லேருந்து ரோட்டரி மோஷனை வாங்கி அந்த அல்டர்னேட்டர் வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணி பேட்டரியை உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். அப்போது இதில் சார்ஜிங் அப்படிங்க எக்ஸ்டர்னல் சார்ஜிங் அப்படிங்கிறதே இந்த ஹைப்ரிட்டில் உங்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது, சரியா. இன்னொன்று, ஃபியூவலோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான், இது சேச்சுரேஷன் ஆனதுக்கப்புறம் தான்
ஃபுல் ஈவிக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து நமக்கு கிடையாது. பட் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது. முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப லக்ஸுரி காரில் மட்டும் பிஎம்டபிள்யூ ஆடியில் இருந்த விஷயங்கள் வந்து இப்போ நம்ம மாருதி அண்ட் தென் ஹுண்டாய் டொயட்டோலெல்லாம் நம்ம வர்றதை நம்ம நிறையா நம்ம பார்க்குறோம். ஸோ இது இன்னுமே மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு டேர்ம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹைப்ரிட்ல, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி. அப்போ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வண்டி எப்போல்லாம் ஸ்லோவாகுதோ அந்த மோட்டரே என்னாகும், அல்டர்னேட்டரை மாறி அந்த கைனெட்டிக் எனர்ஜியை வந்து என்ன பண்ணும், அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றி பேட்டரியை சேவ் பண்ணும். அப்போது இந்த மாதிரி ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸில் கம்பல்சரியாக உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் தான் வந்து நம்ம நிறைய ஈவி வெஹிக்கிள்ஸை கூட நம்ம பார்த்துருக்கலாம், ரீஜெனரேட்டிவ் மோட்ஸ்னே வந்து கொடுத்துருப்பாங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லி. நம்ம 3 போனோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக தான் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். பட் 1 நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுத்த உடனே சடனாக ஒரு ட்ராப் வந்து உங்களுக்கு தெரியும், கார் என்னமோ டக்குன்னு நிற்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெவியாக வந்து அதிலிருந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று ஸ்டாப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை தான் வந்து மாருதி ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நேமை வச்சு மார்க்கெட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்ங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஜின் வந்து ஐடியலாக ஒரு சிக்னலில் போய் நிற்குது அப்படின்னா அன்னெசரியாக அந்த இடத்துல வந்து இன்ஜின் சும்மா தான் ஓடிட்டுருக்கு. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இன்ஜினை ஸ்டாப் பண்ணி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு பேட்டரியிலேருந்து ரன் பண்ண வைக்கிறாங்க. ஏசியில் வந்து வெறும் ப்ளோயர் தான் ரன் ஆகும், உங்களுக்கு கம்ப்ரெசர் வந்து ரன் ஆகாது. ஓகே, அந்த மாதிரி பேசிக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு நீங்கள் ஒன்ஸ் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது திருப்பி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி உங்கள் கார் வந்து மூவ் ஆகும். இதை தான் வந்து ஸ்டாப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி. இதை மாறுதி ஆல்மோஸ்ட் லோயர் செக்மெண்ட்லேருந்தே வந்து கொண்டு வந்துட்டாங்க, அதை ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று நேமில் சின்னதாக ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து உங்களோட கோ பாசஞ்சர் சீட்டில் அடியில் வந்து அந்த பேட்டரியை வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவராலாக இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற விஷயம். இதில் இது இன்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து இன்னென்ன டெக்னாலஜி ஐ மீன் இந்தந்த டைப்ஸ் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹைப்ரிட்னா என்ன, என்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.